திருவிறகை காலம் இரண்டாம் வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் 41 இறைவசனங்கள் 13-20 வரை. நானே உன் கடவுளாகி ஆண்டவர், உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோப்பு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே, உன் மீட்பர், இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய், காற்று அவற்றை வாரிக்கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரேலின் தூயவரில் மேன்மையடைவாய். ஏழைகளும் பரியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை, அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன், இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்ற செய்வேன், பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்பட செய்வேன். பாலை நிலத்தை நீர்த்தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர்ச்சுனைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன், சித்தி மரம், மிருது செடி, ஒளிவ மரம் ஆகியன தோன்றச் செய்வேன். பால் நிலத்தில் தேவதாறு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசியிலை மரங்களையும் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும், இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டுணர்ந்து கொள்வர், ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. Thank you.
நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 11-15 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தனர். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. திருவாவையில் 5 காலங்கள் உண்டு. திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பு காலம், தபசு காலம், பாஸ்கு காலம் மற்றும் புது காலம். இவற்றில் திருவருகை காலத்திற்கும் தபசு காலத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இரண்டுமே ஒருத்தல் முயற்சிகள், அகத்தயாரிப்பு, மனமாற்றம் ஆகியவை அதிகமாகவே வலியுறுத்தப்படுகின்றன. இரண்டுமே தயாரிப்பு காலங்களாக பார்க்கப்படுகின்றன. இதன் வெளி அடையாளமாகவே ஞாயிறு திருப்பலிகளில் உன்னதங்களிலே கீதம் பாடப்படுவதில்லை, குரு நீல நிற திருவுடையை அணிகின்றார். இப்படி ஒரு சில பொதுமையான காரியங்கள் இந்த இரண்டு காலங்களுக்கு இடையே உண்டு என்றாலும், இவ்விரண்டு காலங்களுக்கும் இடையே மிக முக்கியமான வேற்றுமை, வேறுபாடு ஒன்று உண்டு. தபசு காலம் என்பது கடவுளை நோக்கிய மனிதனின் தேடலை வலியுறுத்துகின்றது. திருவருகை காலமோ மனிதனை நோக்கிய கடவுளின் தேடலை வலியுறுத்துகின்றது. அதாவது தபசு காலத்தில் மனிதனது முயற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது, திருவருகை காலத்தில் கடவுளின் தேடலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. கடவுள் மனிதர்களை தேடி வருகின்றார் என்கின்ற சிந்தனை கிறிஸ்தவ மதத்திற்கேயுரிய சிறப்பியல்பு என்று சொன்னால் அது மிகையல்ல. உலகில் உள்ள பிற முக்கிய மதங்களை உற்று நோக்கினோம் என்றால் கடவுளை நோக்கிய மனித முயற்சிக்கு தான் அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. காட்டிற்கு செல்லுதல், கடுமையான தவ முயற்சிகளை மேற்கொள்ளுதல், உடலை உறுத்தல் ஆகியவை அதிகம் அழுத்தம் பெறுகின்றன. மனிதனை நோக்கிய கடவுளின் தேடலுக்கு அடிப்படையாக இருப்பது அவரது பேரன்பு. தன்னால் படைக்கப்பட்ட மனிதர்கள் தீமையிலும் ஈர்ப்புகளிலும் தங்களுடைய வாழ்வை தொலைத்து துன்பப்படுவதை பார்க்க பொறுக்காமல் இறைவனே மனித உரு எடுத்து வருகின்றார். இது மனித குலத்தின்பால் அவர் கொண்டுள்ள பேரன்பையும் ஈடுபாட்டையும் சுட்டிக்காட்டுகின்றது. இறைவனின் இத்தகைய பேரன்பு தேடலைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் பார்க்கின்றோம். பாபிலோனியா, பாரசீகம், கிரேக்கம் என்று பல்வேறு நாடுகளுக்கு அடிமையாக இருந்த இஸ்ரேல் என்னும் பொடிப்பூச்சியை எவ்வாறு இறைவன் தேடி வந்து ஒரு வலிமை வாய்ந்த நாடாக மாற்றுவார் என்பதை இசாயா முன்னறிவிக்கின்றார். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய் என்கின்றார். மேலும் இவ்வாறு தேடி வரும் இறைவன் எவ்வாறு தன் மக்களுக்கு ஒரு வளமையான இயற்கை சூழ்நிலையை ஏற்படுத்தப் போகிறார் என்பதையும் அவரே வெளிப்படுத்துகின்றார். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன், பள்ளத்தாக்குகளில் நீரோற்றுகள் புறப்படச் செய்வேன், பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன் என்று இறைவன் சொல்கின்றார். இன்றும் இறைவனது பேரன்பு தேடல் தொடர்கிறது என்பது முற்றிலும் உண்மை. திருப்பலி என்பது கூட அதுதானே. இறைவனே தன் மகன் வழியாக நம்மை தேடி வருவதுதான் திருப்பலி. புனித அபிராத்தரசம்மாள் இவ்வாறு சொல்லுகின்றார், இயேசு வாழ்ந்த காலத்தில் நான் வாழவில்லையே என்ற வருத்தம் என்னிடம் கிடையாது. காரணம்,
நான் வாழும் காலத்தில் இயேசு நற்கரணையில் என்னோடு வாழுகின்றார் என்று சொல்லுகின்றார் அவர். ஆனால் அவ்வாறு நம்மை தேடி வரும் இயேசுவை, இறைவனை நாம் கண்டுகொள்கின்றோமா என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கின்ற மாபெரும் கேள்வியாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு தன்னை வெளிப்படுத்திய போது எத்தனையோ பேர் அவரை பார்த்தார்கள், அவரது உரையை கேட்டனர், புதுமையை அனுபவித்தனர். ஆனால் அவரை மெசியாவாக, கடவுளின் மகனாக கண்டுகொண்டவர்கள் மிக சொற்பமானவர்களே. அவர்களில் ஒருவர் திருமுழுக்கு யோவான். எனவேதான் அவரால், இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குவவர் என்று பறைசாற்ற முடிந்தது. யோவான் 1:29. இப்படிப்பட்ட கண்டுகொள்ளும் தன்மை, அதற்கு தேவையான திறந்த மனம், அவரிடம் இருந்த காரணத்தாலே இயேசு அவரை இன்றைய நற்செய்தியில் உயர்த்தி பேசுகின்றார். ஜெபம். இறைவா, எல்லா நேரமும் நீர் எங்களை தேடி வருகிறீர் என்பதை உணர்ந்து உம்மை கண்டுகொள்ளும் வரத்தை எமக்கு தாரும். ஆமேன்.